ஒருத்தங்களை பாராட்டுன்னு நினச்சா பாராட்டிடுறீங்களா? அது போல் கோபம் வந்தாலும் கோவப்பட்டு விடுங்கள், தப்பே கிடையாது. ரெண்டு வகையான கோபத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணும். என்னால் முடியலையேன்ற இயலாமைனால் வரக்கூடிய கோபம், இன்னொருத்தங்களை சரி செய்யணும்னு நினைக்கும் போது வரக்கூடிய கோபம். என்னால் முடியலையே, என்னால் முடியலையேன்னு சொல்லி அடுத்தவனை பார்த்து பார்த்து பொறாமப்படுறது. உங்களால் முடியலன்னா டிவியை சுட்டி டிவியை சுட்டி தாங்க. ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார், அந்த தவறு மிகப்பெரிய தவறு என்றால் முதல்ல அன்பா சொல்லுங்கள், கேட்கலையா, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள், அதுவும் பிடிக்கலையா, அதனால் அவர் புரிஞ்சுக்கலையா, கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லுங்கள், அதுவும் அவர் கேட்கலையா, நாலு திட்டு திட்டி கோவப்படுறது தப்பே கிடையாது. நிறைய லென்த்தான வீடியோஸ் பேசி போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஓப்பனாக நம்ம பப்ளிக்காக ஷேர் பண்ண முடியாத பல ரகசியமான விஷயங்கள், பல வெளிப்படையான விஷயங்கள், பல குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்கள், பல பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கோர்ஸாகவே கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருக்கோம். நவம்பர் 1ஆம் தேதி இருந்து அதற்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் அந்த வெப்சைட்டில் போய் உங்களது பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், அதை தொடர்ந்து நவம்பர் 26, 2022 மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங் அப்படின்ற பகுதியிலையும் வந்து நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியோ இல்லை ஃபோன் பண்ணி கேட்டோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதில் கீழே உள்ள ஃபார்முக்கும் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே. கோபத்தை அடக்கி ஆள்வது எப்படி, கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு சில டவுட் இருக்குது. இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஏன் முதல் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? எப்போதும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அடக்கி வைக்கும் பொருள் என்றாக இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்துவிடும். அடக்கி வைக்கக்கூடிய பொருட்களுக்கு, அடக்கி வைக்கக்கூடிய உணர்வுகளுக்கு வலிமை மிக 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 அதிகம். சிரிப்பு வந்தால் சிரிக்கிறீங்கல்ல, தும்மல் வந்தால் தும்புறீங்கல்ல, ஒருத்தங்களை பாராட்டணும்னு நினச்சா பாராட்டிடுறீங்கள, அது போல் கோபம் வந்தாலும் கோவப்பட்டு விடுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் கோவப்பட்டுட்டீங்கன்னா கோவப்படுறதே பொழப்பாக தெரியக்கூடாது தான் ஃபார்முலா, நல்லா புரிஞ்சுக்குங்க. கோபம் என்பது ஒரு சாதாரண குணம். இன்னும் அதை டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, கோவப்படும்போது அஃப்கோர்ஸ் உங்களோட செல்கள் அழியும், புத்துணர்ச்சி பெறாது, படபடப்பாகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆன்சைட்டி ஆகும். ஆனால் அது யாருக்கு, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறவனுக்கு தான் அந்த தன்மை ஆகும். கோவப்பட்டுட்டு விட்டுட்டு அடுத்த செகண்டே மகிழ்ச்சி நிலைக்குள்ளே போகிறவன், இல்லை கோவப்பட்டு முடிச்சுட்டு சரி ஓகே ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இது நடக்குதுன்ற தன்மைக்குள்ளே போகும்போது ரெண்டு வகையான கோவத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். என்னால் முடியலையேன்ற இயலாமைனால் வரக்கூடிய கோபம், இன்னொருத்தங்களை சரி செய்யணும்னு நினைக்கும் போது வரக்கூடிய கோபம். இன்னொருத்தங்களை சரி செய்யணுன்ற தன்மையில் உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், முதல் நீங்கள் சரியாக இருக்கணும், அப்போ தான் அங்கே கரெக்டாக உபதேசம் பண்ண முடியும். இல்லைன்னா அடுத்தடுத்த கேள்வி அவங்க கேட்கும்போது நீங்கள் லாக் ஆயிடுவீங்க. அப்போ அந்த கோபத்தையும் மாற்றிக்கலாம், இது அவசியமற்றதுன்னு சொல்லி கோபத்தை கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, அவங்க மேலே உண்மையாகவே தப்பு இருக்குன்னா கோவப்பட்டு அவங்க திருந்தணுன்றக்கா அந்த கோபத்தை வெளிப்படுத்தி நாலு திட்டு திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க திருந்தக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்கன்னா அடுத்த நாளே அவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய தன்மைக்கும் நீங்கள் வர வேண்டும். அப்போ தான் கோவம் பண்ணலாம், கோவப்படக்கூடாது. இல்லைன்னா அவன் பண்ண தப்பவே நினச்சி வாழ்க்கை ஃபுல்லாக அவன் மேலே கருணையே காட்டாமல் நீங்கள் சென்று விடுவீர்கள். இன்னொரு வகையான கோபம் இருக்குது, என்னால் முடியலையே, என்னால் முடியலையேன்னு சொல்லி அடுத்தவனை பார்த்து பார்த்து பொறாமப்படுறது. உங்களால் முடியலன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டி தாங்க. டிவிஎஸ் ஃபிஃப்டியை பிடிச்சிக்கிட்டு எனக்கு வந்து பிஎம்டபிள்யூ பைக் மாதிரி போக மாட்டேங்குது, ஹயபூசா பைக் மாதிரி போக மாட்டேங்குது அப்படின்னா டிவிஎஸ் ஃபிஃப்டினால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் முடியும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு விஷயம் உங்களுக்கு வரலையா முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி வரலையா வாழ்க்கை வீணாக போதா, எது உங்களுக்கு வருதோ அதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு பிடித்த ஆசைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டு முக்தியை நோக்கி போக ஆரம்பிச்சிடணும். அடுத்தவனை நினச்சி அங்கலாப்பு போடுறது, அடுத்தவன் இப்படி இருக்கிறான், என்னால் இருக்குமுள்ளன்னு நினைக்கிறப்ப உங்களை நீங்களும் அழிச்சிக்கிறீங்க, அவனோட வளர்ச்சியும் உங்களால் தடுக்க முடியாது. ஸோ கோபம் வரும்போது கோவப்பட்டுட்டு விட்டுருங்க, கோவப்படுறதே பொழப்பாக வச்சுக்காதீங்க. ஏன்னா நீ எதையுமே நீ அதிகமாக சப்ரஸ் பண்ணும்போது இட் வில் கம் அவுட் இன் ஏ மோஸ்ட் ஹார்ம்ஃபுல் வே, மோர் தென் மோர் கில்லிங் வே. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்,
எந்த சூழ்நிலையிலும் கோவப்பட்டு விட்டு விட்டுவிட வேண்டும், அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. உங்களோட இயலாமையினால கோபம் வருது அப்படின்னா அந்த கோபம் வரவே கூடாது, ஏன்னா நீங்க தான் உங்களை மாத்திக்கணும். ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார், அந்த தவறு மிகப்பெரிய தவறு என்றால் முதல்ல அன்பா சொல்லுங்க, கேட்கலையா, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க, அதுவும் பிடிக்கலையா அதனால அவர் புரிஞ்சுக்கலையா கொஞ்சம் ஹார்ஷா சொல்லுங்க, அதுவும் அவர் கேட்கலையா, நாலு திட்டு திட்டி கோவப்படுறது தப்பே கிடையாது. ஆனா இது யார் பண்ண முடியும்? சரியாக இருக்கக்கூடிய நபர் தான் பண்ண முடியும். நீங்க சரியில்லாத நபராக இருந்தால் முதல்ல உங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, உங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அன்பு கருணை அதிகப்படுத்துங்க, அதுக்கப்புறம் அடுத்தவர்கள் மீது கோவப்படுங்க. அப்படி இல்லாட்டினா நீங்க கோவப்பட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க சரியாக இல்லாத போது இன்னொருவர் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டார், புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட இயலாமையில கோபம் வருதுன்னா கோவப்பட்டது கோவப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது, உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கோவப்படுறதுல ஆக மொத்தம் தப்பே கிடையாது, ஆனால் கோவப்படுவதே புலப்பாக வைத்திருப்பது தான் தவறு. கோவப்பட்டால் உடனே வெளியே வந்து விடுங்கள், வருஷ கணக்கில் மாச கணக்கில் அந்த கோபத்தை வச்சுட்டு இருக்காதிங்க. மறதியை போல ஒரு மாமருந்து இல்லைன்றாங்க. ஸோ கோவப்படுறதையும் மறதியை போல நீங்களும் மறந்துடுங்க. இந்த தன்மையில் இருக்கும்போது உச்சகட்ட நிலைக்கு செல்வீர்கள். அடிக்கடி கோவப்பட்டீங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் யூஸ் பண்றாரு. சினம் அப்படின்னா கோபம் அர்த்தம், சேர்ந்தாரை கொல்லி. இந்த சினம் அப்படின்றது எப்பயாவது வரக்கூடிய சினத்தை அவர் சொல்ல, வாழ்க்கையே இதே புலப்பா வச்சுட்டு இருக்கிறவங்க அவர் மீன் பண்ண. அடிக்கடி கோவப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய நுண்மான் நுழை புலம் அப்படின்னு கூடிய அந்த பத்தாம் வாசல் இருக்கக்கூடிய அந்த தன்மை திறக்கவே திறக்காதுக்குள்ள நீங்க நுழையவே முடியாது. அந்த இடமே வீணா போயிரும்ன்றாங்க. அந்த இடம் வீணா போயிருச்சுன்னா உள்ளயும் போக முடியாது, நீங்க கடைசியில உச்சகட்ட நிலையான மோட்சத்திற்கும் போக முடியாதுன்றாங்க. அதனால கோவப்படுறதுல யோக ரகசியம் இருக்கு. தேவையில்லாத கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, அவசியமான கோவப்படுங்க, தப்பே கிடையாது. சில நேரத்தில் கோவப்படுற மாதிரி நடிங்க, தப்பு கிடையாது. ஆனால் கோவப்பட்டா நாலு பேர் பயப்படுறாங்க, சுகமா இருக்கு சூப்பரா இருக்குன்றாங்க. உங்களுடைய கேரக்டராகவே அதை மாற்றிக்கொள்ளாதீர்கள், வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.